ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் அண்ட் பிரேம் குயின் டேரி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு கோதுமை ஸ்டஃபிங் தான் அது பேர். ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம ஒரு கோதுமை ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ் இது. வாங்க எப்படி பண்ணலாம். கோதுமை மாவு வைக்கிறதுக்குள்ளேயே ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். அந்த ஸ்டஃப் ரொம்ப ஈஸியாகவும் இந்த ஸ்டஃப் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ அந்த ஸ்டவ் அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃப்புக்கு நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் அது பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிட்டு, நான் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நான் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு கிரீன் சில்லி வெட்டி வச்சுருக்கேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு நான் ஒரு பவுல் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ நல்லாவே ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு, இதில் இப்போ நான் ஹாஃப் கப் கேரட்டும் ஹாஃப் கப் பீன்ஸும் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஆகட்டும். டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது கூட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், மிளகு பொடி, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, டெர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் பவுடர், கியூமின் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன், பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ உருளைக்கிழங்கு ஏற்கனவே சால்ட் போட்டு தான் அவிச்சிருத்திருக்கேன், வெங்காயத்துலேயும் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு தேவையான அளவு பார்த்துட்டு சால்ட் போடுங்க. பட்டர் எடுத்துட்டேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பவுலில் கோதுமை எடுத்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒரு டோ மாதிரி. இப்போ நான் ஒரு பவுலில் மாத்திட்டேன். இப்போ நான் ஒரு 300 கிராம் கோதுமை எடுத்துருக்கிறேன், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். நல்லாவே பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் தனியாக பிரித்து நம்ம உள்ள ஸ்டாஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். பவுல் எடுத்துட்டு நல்லாவே கீழே ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி எடுத்துட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா பெருசாக சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிட்டு இப்போ அதில் நம்ம பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் அப்ளை பண்ணிட்டு நம்ம இதை நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி இது மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி நல்லா ரெண்டு சைடும் நல்லா தட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுருங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஸ்நாக்காகவோ எதுலாவோ எடுத்துக்கலாம். எல்லாமே இது பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தோசை தவா லைட்டாக ஆயில் ஊற்றி ரெண்டு பக்கமும் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு பக்கமும்
ஆகட்டும் நல்லாவே ஃப்ரை ஆகட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ திருவி போட்டிருக்கேன், நல்லாவே வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே நான் ஃப்ரை பண்ணி தோசைக்குள்ள ரெண்டு பக்கமும் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, ரொம்ப ஈஸியான ஃபுட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும், ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.